அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பி ஆர் டி நிர்வாகம் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன் தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி நூற்று ஐம்பது காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக முன்னூற்று ஐம்பது ரூபாய் பெற்று வருகிறோம் இதனை உயர்த்தி வழங்க வேண்டும் மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் மூன்று மாதத்துக்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ் செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி வெங்கடேசன் இருசப்பன் விஜயராகவன் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்